எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த கொரோனா காலகட்டம், இந்த கொடூரமான ஒரு கொரோனாங்கிற வைரஸ்ஸு இன்றைக்கி நம்ம உலகையே உருட்டிக்கிட்டு இருக்குது, ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதை இந்தியாவை விட்டு வைக்கலை, நம்ம ஊரையும் விட்டு வைக்கலை. அவளை இன்றைக்கி ஒரு கஷ்டமான காலகட்டத்தை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு சூழலில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்றக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியில் வராதிங்க, 10 அடி தள்ளி நில்லுங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க, கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, கையை சுத்தமாக வச்சுக்கோங்க. இப்படின்னு நம்மளை உயிரை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற விதிமுறைகளை எல்லாம் நம்மளை சொல்லி, நம்மளை வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளியிலே வராதிங்கன்னு சொல்லி உள்ளே இருக்க வச்சுட்டு, இன்றைக்கி வீட்டுக்கு வெளியில் ராப்பகலா ராத்திரி பகல்னு பார்க்காம, கால நேரம் பார்க்காம, நம்ம குடும்பத்துக்காக தான் குடும்பத்தை பிரிஞ்சு தான் உயிரை பணைய வச்சு இன்றைக்கி 24 hours இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளோட காவல்துறைகள். அதாவது ஊருக்கு வெளியில் வந்து ஐயனார் தான் இருப்பார். ஐயனார் ஊருக்கு எல்லைச்சாமி மாதிரி ஐயனார் இருக்கார். நம்மளாம் நிம்மதியாக இருக்குன்னு ஊரில் இருக்க மக்கள் நம்ம நிம்மதியாக தூங்குவோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு காக்கி சட்டை போட்ட ஐயனாரை அந்த காவல்துறை அதிகாரிகள் நமக்கு தெரிகிறாங்க. இன்றைக்கி நம்ம நடமாடுகளை தெய்வமாக இன்றைக்கி நம்ம அவங்க நம்ம அவங்கள கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாமியாக இன்றைக்கி நமக்கு தெரியுறாங்க அவங்க. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி எல்லாத்தையும் அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி காவல்துறை அதிகாரிகளுக்கு நிறையா பேர்த்துக்கு இது வந்துருச்சுன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்த்துக்கு மேலே இந்த கொரோனா தொற்று அவங்களையும் விட்டு வைக்கலை. நமக்கு வந்து உங்களுக்கு உயிரை நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு தொற்று நிறையா வந்தோன்னு அவங்க குடும்பமே கதறி போய் நிற்குது. இன்றைக்கி மனைவிலேருந்து பிள்ளையிலேருந்து ஃபோன் பண்ணி கதறாங்க, என்னங்க வந்துருங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க, இல்லை ஏதாவது உயர் அதிகாரிகிட்ட என்ன ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்துருங்கன்னு குடும்பமே கதறாங்க. அவங்களுக்கு பிள்ளை பாசம், மனைவி பாசம், குடும்ப பாசம் இருக்கு இல்லையா? ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் வீட்டுக்குள்ளேருங்க, வெளில வராதிங்க, நாங்கள் வெளியிலேருந்து வேலை செய்யணும், இது எங்களுடைய கடமை, இது எங்களுடைய சேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுங்கய்யா. அப்படி எங்களுக்காக நீங்கள் ராப்பகல பார்க்காம நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. நாங்களும் சினிமாவில் தான் ஹீரோஸாக இருக்கோம். ஆனால் ரியல் ஹீரோஸ் அப்படின்னா நீங்கள் தான். இன்றைக்கி ரியல் ஹீரோஸ் நம்ம காவல்துறை அதிகாரிகள் தான், நம்ம டாக்டர்கள் தான், செவிலியர்கள் தான், தூய்மை பணியாளர்கள் தான், ஃபயர் சர்வீஸ், இவங்க எல்லாம் தான் நமக்கு ரியல் ஹீரோஸ். அதனால் எனக்கு என்ன தோணுச்சுண்டா, இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்கள் நமக்காக ஒர்க் பண்ணுற இவங்க, நம்ம எல்லாமே நடிகர் நடிகைக்கிட்ட விளையாட்டு வீரர்கிட்ட நம்ம ஆட்டோகிராஃப் வாங்குவோம். எனக்கு ரியல் ஹீரோஸ் இவங்கக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு, என் குழந்தை சொல்லிச்சு. அதனால் இன்றைக்கி நான் வந்து இவங்கக்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினேன்னா வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத இந்த நாளாகவும் இந்த தருணமாகவும் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இவங்கக்கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்குறது இல்லை, அதனால தான் நாங்கள் வந்திருக்கேன். அதனால தான் சாப்பிட்டு எல்லோரும் ஆட்டோகிராஃப் வாங்க போகிறேன். இன்னமும் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி நான் இருந்து எல்லாருக்கிட்டையும் நான் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. இன்ட்ரோல் பிரேக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.